ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி ஒரு மயில் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம செஞ்ச ஆர்டிஸ்டே கேட்டுருக்கோம். மயில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா இப்போ வந்து இது குடியரசு தினம் நமக்கு வருது 26. நம்மளுடைய தேசிய பறவை மயில் தான். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தைப்பூசம். இந்த நேரம் எல்லாருமே எங்கே போவாங்க? பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவாங்க இல்லையா? அந்த ரத யாத்திரைக்கு நம்ம வந்து ஒரு மயிலை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4-5 தர்மாக்கோலில் முதல்ல அந்த பாடியோட அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு மேலே வந்து டிராயிங்கை முதல்ல வரைஞ்செடுத்துக்கலாம். அது மயிலோட ஷேப்பை சைடு வியூவில் என்ன தெரியுமோ அதை கட் பண்ணி எடுத்தால் போதும். முதல்ல இப்போ மயிலோடைய பாடியோட திக்னஸ் வந்து காணாமல் இருக்கும். அந்த திக்னஸ் வந்து அதிகம் வேணும் அப்படிங்கிறனால அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு தெர்மாக்கோலில் அதே ஷேப்பை கட் பண்ணி, அந்த ஷேப்பை நான் கட் பண்ணுறோம் இல்லையா, இதை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த பக்கம் ஒரு பீஸ், அந்த பக்கம் ஒரு பீஸ், ரெண்டு பக்கம் ஒட்டிட்டோன்னா அது திக்னஸ் கிடச்சிக்கிறோம். இது வந்து ஃபெவிக்கால் வச்சு ஒட்டிக்கலாம், அது காய விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஃபெவிக்கால் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம மரத்துக்கு ஒட்டுற ஃபெவிக்கால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் சாதாரணமாக நம்ம பேப்பரில் ஒட்டக்கூடிய பசையை யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலும் ஒட்டிக்குமா தெர்மாக்கோல்? தெர்மாக்கோல் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபெவிக்கால் போட்டோன்னா நமக்கு வந்து கட் பண்ணியே தேய்க்கும் போது உதிராமல் இருக்கும், அதே மாதிரி ஜாயிண்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டாக மேலே ஒட்டுறீங்களா என்ன? ஆ, அதுக்கு மேலே ஒரு லேயர் எதுக்காக ஒட்டுறோன்னா அந்த ரெக்கையோட ஷேப் வரும்போது பாடிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் இல்லையா? அதனால் அந்த 1 இன்ச்சு 1 இன்ச்சு போக அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு ஓட்டுவோம். அப்போ தான் அது திக்னஸ் கரெக்டாக இருக்கும். சைடு வியூவில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நேர் வியூவில் அது திக்னஸ் வேணும். அந்த இடத்துல அந்த ரெக்கை பின்னாடி போகிற அந்த இடம் பகுதி, அந்த ரெக்கை போடுறது வந்து ரெக்கை தனியாக கட் பண்ணுவோம். இன்னொரு இப்போ அதை 3D டைமென்ஷனில் அதில் என்ன மாதிரி ஷேப் வேணும்? இப்போ ஒரு உருளையாக அதோடைய ஷேப் வந்து நமக்கு வந்து உருளை ஷேப்பில் வரணும் இல்லையா? அதனால் சைடில் ஃபுல்லாக முதல்ல கட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி லேயர் லேயராக முதல்ல வந்து சைடு வியூலாம் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி எங்கேருந்து எங்கே குறைக்கணும், பாடியை விட ஃபேஸ் பக்கம் வரும்போது கழுத்து பகுதியெல்லாம் நல்லா திக்னஸ் குறையணும். அதனால் முதல்ல அதை செதுக்கி எடுத்துக்கலாம். அப்படி இந்த பாடி பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த அழகு அதுதான் ரொம்ப அழகாக வரணும். அதனால் அதை பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா தெர்மாக்கோல் வந்து உடஞ்சிடவும் கூடாது. இது உள்ளே உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம், என்ன அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் நைஸ் பண்ணுறதுக்காக நினச்சிடலாம் ஒரு எமரி ஷீட்டு உப்புத்தார்,
அதை போட்டு லேசாக தேய்ச்சிருத்தோம்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தைக்கக்கூடாது, லைட்டாக ஸ்மூத்தாக தைக்கலாம். ஆக்சுவலி உப்பு தாளில் பார்த்தீங்கன்னா வந்து பல வகை இருக்குது, அதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணுவோம்? கரெக்ட், வெரி குட். அதாவது என்னென்னா இது வந்து ரொம்ப ரஃப் பேப்பரை வாங்கக்கூடாது, 220 அந்த மாதிரி நம்பர் போதுமானது. அதை வச்சுட்டு பண்ணோம்னா நமக்கு லைட்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை வந்து இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சிடலாம். அதோடய பாடியிலேருந்து நம்ம ஒரு ரெண்டு குச்சி, மூங்கில் குச்சை வந்து அதுக்குள்ளே நல்லா ஃபெவிக்கால் தடவிட்டு இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு அதோடையே நம்ம வந்து கட்டிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம உள்ள சொருகி வைக்கிட்டுருக்கோம். அந்த கம்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ரெக்க வைப்போம், அது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்த்தா தெரியும். சரியா? அப்புறம் அந்த வாயில் ஏதோ வித்தியாசமாக ஏதோ பண்ணுறீங்க? வாய் அழகு, அந்த அழகில் வந்து ரெண்டாக பிரிஞ்சு வரும் இல்லையா, மேல் தாடை கீழ் தாடை, அந்த ரெண்டையும் பிரிக்கிற இடம் தான் இது. அதை வந்து ரொம்ப பொறுமையாக கரெக்டாக ரேஸாக ஒரு கீத்து மாதிரி சின்னதாக எடுத்து விட்டோம்னா அது ரெண்டும் பிரித்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அதை முடிச்சுட்டு கண் எங்கே வரும், ஏன்னா மயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, என்னென்னா கண்ணை சுற்றி ஒயிட் இருக்கும், அந்த பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மயில் மேலே ஃபெவிக்கால் தடவுற மாதிரி இருக்கு. அது ஃபெவிக்கால் இல்லைடா, அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கெலாம் லப்பம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு மேலே லப்பம் லைட்டாக பூசிட்டோம்னா அந்த ஹோல்ஸ்லாம் அடைஞ்சி நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும், பெயிண்ட் அடிக்க ஈஸியாக இருக்கும், பெயிண்ட்டும் ஃபுல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். எஸ், ஃபினிஷிங் இஸ் பெஸ்ட். இப்போ இப்போ சைடில் வைக்கிறதுக்கு ஏதோ வெட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக இது வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு குச்சி வச்சோம் இல்லையா, அந்த குச்சியோட அவுட்டரில் ரெண்டு அதோடைய ரெக்கை விங்ஸ், அந்த விங்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் செட் பண்ணி பார்க்குறோம். அதுக்காக இது எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம். அப்பா என்னாச்சு, திடீர்னு நல்லா இருந்த பீஸ் எல்லாம் எரிச்சிட்ருக்கீங்க? நிறைய பேருக்கு இந்த டெக்னிக் வந்து புரியாது. அதான் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த பள்ளங்கள் பகுதி மாதிரி உள்ள ஏரியாவில் சின்ன சின்னதாக நம்ம கத்தி வச்சு வெட்டுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அது கூட தர்மாக்கோளுங்கிறதுனால நம்ம வந்து ஹீட் பண்ணி அந்த பள்ளங்களை உண்டாக்கிக்கலாம். இது நிறைய பேர் செய்கிறதில்ல, இதை பார்த்தா நிறைய பேருக்கு புரியும், இனி செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த மயிலோட கலரிங்கை பற்றி சொல்லுங்கள், மயிலோட கலர் எக்ஸ்பீரியன்ஸ். இது முன்னாடி நீங்கள் வந்து மயிலை பார்த்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த கலரிங் பண்ணிங்களா, ரெடி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்டிங்கில் பண்ணிங்களா? மெயினாக ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா பறவைகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். இதில் எல்லா கலரையும் தன்னகத்தை கொண்ட ஒரே ஒரு பறவை அப்படின்னு சொன்னால் அது வந்து மயில் மட்டும்தான். அதனால தான் நம்மளுடைய தேசிய பறவையாகவும் நம்ம வச்சுருக்குறோம். இதில் வந்து எல்லா கலர் இருக்கும், மேலே க்ரீன் இருக்கும், சைடில் பார்த்தா ஒயிட்டு ஆஷ் கலர் இருக்கும், அதுக்கு கீழே ஆரஞ்சு இருக்கும், அழகு எடுத்துக்கிட்டால் எல்லோ, கழுத்து பகுதி எடுத்துக்கிட்டால் வயலட் சேர்ந்த, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? கலர் காம்பினேஷன் ரெண்டு ரெண்டு கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் க்ரீன் கூட லைட்டு க்ரே லைட்டு எல்லோ சேர்த்தோம்னா லைட் க்ரீன், அது மாதிரி டார்க் வயலட்டு கூட லைட்டாக ஒயிட்டு சேர்த்தோம்னா லைட்டு ப்ளூ, அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். அது பார்த்தோன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது பார்த்தோன்னா லைட்டு ப்ளூ, டார்க் ப்ளூ எல்லாம் சேர்ந்து வரும், வயலட்டு வரும் கீழே. இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் கூடிய சீக்கிரமே அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம்.
கலர் காம்பினேஷனை பற்றி எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் கூட சேர்ந்து நானும் கற்றுப்போம்லா. அதனால இப்போ பார்த்தோன்னா மயிலுக்கு மேலே அதோடைய கொண்டை, அந்த கொண்டை தான் ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக நின்றாலும் அது வந்து 7 பிரான்ச் இல்லை 6 பிரான்ச் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு மயிலுக்கும். அது வந்து வெள்ளை கலர் ரீத்தில் மேலே கலர்ஃபுல்லாக ப்ளூவில் இருக்கும், நல்லா ஒயிட் அடிச்சிட்டோம். இது கூடவே வந்து பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில் முன்னாடி, அந்த அழகு பகுதியில் வந்து நீளமாக ஒரு பெரிய கம்பி நம்ம இதில் உள்ளே ஏற்றிருக்கிறோம். அது மாதிரி கழுத்து பகுதியில் தலையில் மேலேருந்து கீழே கழுத்து வரைக்கும் ஒரு கம்பி வந்து உள்ளே வச்சுருக்குறோம். அது மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கோம், கொஞ்சம் திக்னஸ்க்குள்ள கம்பி. அதனால் இது வந்து சீக்கிரமாக உடையதுக்கோ வைக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது, ரொம்ப ஒர்த்துக்குள்ளாக இருக்கும். இது வந்து எடுத்துக்கிட்டால் மைக்ரோனிக் ஒயர், அந்த ஒயரில் இருந்து நம்ம ஒரு பகுதியை பிடிச்சி எடுத்தோன்னா அது நீளமாக ரோப் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து நம்ம சுற்றினோன்னா ஸ்பாஞ்சு மாதிரி அழகாக இந்த வரதா பட்ஸ் மாதிரி, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மயிலோடைய கொண்டைக்கு. இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற 90% மக்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கடைசியாக தோகை தோகை வைக்கணும்னா அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சன் பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா ஒட்டி அதை கட் பண்ணி கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு பேனர் மாதிரி பண்ணி நிப்பாட்ட போகிறோம். அது முடிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் நம்ம மயில் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து அந்த சிறகு இறக்கு அப்புறம் மேலே வச்ச கொண்டு அப்புறம் அதோட அழகு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் ப்ரீத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.